மின்கோப்பு சம்பந்தமான கேள்விகள் இந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடம் வந்து முடிச்சிட்டேன். நான் நீங்க பாஸ்ட் பேப்பரை செய்தீங்கன்னா நானும் செய்ய உங்களுக்கு சோமா இருக்கு. சரிதான், கனவே செய்கிறீர்கள். மிச்சாக்கலாம் தொழில்படம் தொழில்படாமனு செய்யல. அதுல ஒரு கேள்வி இருக்கு பார்ப்போம். நீங்கள் MG2+ இந்த மின்ப அழுத்தம், சரியா, நியம மின்ப அழுத்தம் MG2+ இந்த தாழ்த்தல் அழுத்தம் வந்து பெறப்பட்டிருக்கு. இதுண்ட சய 2.37 என்று சொல்லி சய 2.37 வோல்ட். அதே போல PB2+ இந்த மின்ப அழுத்தமும் பெறப்பட்டிருக்கு. சய சைவரசம் 1.26 வோல்ட் என்று சொல்லி. சரிதான், இது தொடர்பாக கொஞ்சம் கேள்விகள் தரப்பட்டிருக்கு. மேல சிரமமாக தரப்பட்டுள்ளது. இப்ப 25 பாகை சியில் நியம நிபந்தனைகள் PB2+ PB சொலிட் மின்பாய் என்றும் MG2+ MG மின்பாய் என்றும் அடங்கி இயங்குகின்ற மின் ரசாயன கலத்தின் மின்னியக்க விசையை கணிக்க சொல்லி. அப்ப சாதாரணமான ஒரு கேள்வி தானே இது. இதுல எங்களுக்கு கஷ்டம் இல்லையே. இதுல யார் அனோட் யார் கேதோட்டன்றதை நீங்கள் முதல்ல இனம் காணணும். மின் ரசாயன தொடர்ல தாழ்த்தல் அழுத்தம் குறைந்த மின்பாய் அனோடாக இருக்கு. அதுல உச்சியேற்று நடத்தும். இதுண்ட தாழ்த்தல் அழுத்தம் சய சைவரசம் 1.26. இதை நீங்க ஒரு தெக்காட்டின் தளத்துல காட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்கு. பூஜ்ஜியம் என்றா கீழே இருக்கிற சைவரசம் 1.26, அது கீழே சய 2.37. அப்ப தாழ்த்தல் அழுத்தம் மிகவும் குறைஞ்ச மின்வாய் வந்து மெக்னீசியம் மின்வாய். மெக்னீசியம் மின்வாய் அனோடாக தொழிற்படும், ஈய மின்வாய் கதோடாக தொழிற்படும். அப்ப முதலாவது கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 25 பாகை சியில நியம நிபந்தனையின் கீழ் மின்னியக்க விசை யாது என்று எழுதிக்கொள்ளுங்க. ஏன் இந்த கிணக்கு இந்த கலத்தின மின்னியக்க விசை யாது என்று கேட்டு முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, மேற்குறிப்பிட்ட மின் ரசாயன கலத்தை முறைப்படியான குறியீடுகளை பயன்படுத்தி எழுதுகள்னு சொல்லி கலத்தின் IUPAC பேரிடு. முதலாவது கேள்வி இசெல் காணி சொல்லி கேட்டு தரவிந்திரம் தான். இரண்டாவது கேள்வி கலக்குறியீடு, சரியா, முறைப்படியான கலக்குறியீடு கேட்டிருக்கு. மூன்றாவது கேள்வி வந்து மேற்குறிப்பிட்ட மின் ரசாயன கலத்தில் இருந்து மின்னோட்டம் ஒன்று புறப்பட்ட போது அனோட்டிலும் கதோட்டில் நடைபெறும் அரைக்கல தாக்கங்களுக்குரிய சமப்படுத்திய சமன்பாட்டை தரத்தில் கேட்டிருக்கு. அப்ப அரைக்கல தாக்கங்களும் எழுது. கேள்வியை தெளிவா பாருங்க. மின்னோட்டம் புறப்படும் போது, மின்னோட்டம் புறப்படும் போது அரைக்கல தாக்கங்களை தருகன்னு சொல்லிருக்கு. ஒரு எஸ்ஏ கேள்வியில கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. சரியா, நோட் பண்ணுங்க பாருங்க. Thank you.
सरियाडा मुख्यमंत्री नियम निबंधन की मिनवायुद मिन सदन कल मिनियक विषय कणिकेटर्ड E cathode minus E anode. E anode. E standard cathode. சரி அப்ப E cathode வந்து உங்களுக்கு சய சைவ தசம் 1 2 6 வோல்ட் கழிக்க போறோம் சய 2 தசம் 3 7 வோல்ட் சரி அப்ப உங்களுக்கு மைனஸ்ல பெரிய பரிமாணம் வந்து கழிவட பண்றதால பிளஸ் ஆ மாறும் சரி அப்படியே பழைய பாஸ் பேப்பர்ல இருக்கிற ஸ்கீம்களை நீங்க அவ்வளவுக்கு பார்க்காதீங்க ஏன்னு சொன்னால் அந்த முறை வந்து வித்தியாசமாக இருக்கும் சும்மா அவங்கள்ட்ட விடிய பார்த்தால் கோஸ்டன்ட் மட்டும் போட்டுருப்பாங்க செறிவுகள் எல்லாம் குறிப்பிடாது இது கலக்குறியீடு வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டது காலத்து காலம் விதிமுறை மாறிக்கொண்டு போகும் அப்ப ஒட்சியேட்ட பர்ற மின்வாய் மெக்னீசியம் மின்வாய் ஒட்சியேட்ட திசையில எழுத அப்புறம் மெக்னீசியம் சாலிட் வந்து மெக்னீசியம் 2 பிளஸ் ஆகும் இது வந்து கரசர் இதனுடைய சரிவு ஒரு 3 டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று நாங்கள் போடலாம் என்னன்னா நியம அழுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு இடையவத்தை தனி ஒரு நிலைக்குத்து கோட்டால பிரிக்கப்படும் மேற்குறிப்பிட்ட மின்ரசாயன கலத்தை முறைப்படியான குறியீடுகளை பயன்படுத்தி குறி எழுது இதுல என்ன இணைக்கப்படுதுன்னு சொல்லல நீங்கள் செண்டத்தா ஒன்றை பயன்படுத்தலாம் உப்பு பாலம் பயன்படுத்துறால் முறைப்படியான நிலைக்குத்து கோடு ஒரு சோடி நிலைக்குத்து கோடு மின்னோட்டம் புறப்படும் போது ஒரு திசைக்குரியதாக இருக்கும் மின்கலத்தில் மின்னோட்டம் புறப்படும் போது ஒரு திசைக்குரியதாக தான் ரசாயன தாக்கங்கள் இருக்கும் உங்களுக்கு அனோட் அரைக்கல தாக்கத்தை எழுத சொல்லி கேட்டால் நீங்கள் மெக்னீசியம் சாலிட் Mg2+ ஆக ஒட்சியேற்றப்படுகிற இந்த அரைக்கல தாக்கத்தை தனி ஒரு அம்புக்குறியால குறித்து காட்ட வேண்டும் இல்லையென்றால் இது ரெட்டை அம்புக்குறி பயன்படுத்துகிறது கலத்துல மின்னோட்டம் செல்லுங்க ஒரே திசையில தான் இந்த தாக்கம் நடக்கும் இது அனோட் ஒட்சியேற்ற தாக்கம் அடுத்தது வந்து கதோட்ல வந்து தொடர்ச்சியாக தாழ்த்தல் நடக்கும் அப்ப தாழ்த்தல் தாக்கம் எழுது
मिनबू सबंधी मिनबी पीवान विडम्यु अमुदी वरियर मिन्नोट्टत्तिनाल् विडिविक्कप्पडुम् सेप्पिन् तिणिवानदु
வரையறுத்த மின்னோட்டத்தினால் விடுவிக்கப்படும் செப்பின் துணிவானது செப்பு நைத்ரேட் கரைசலூடாக மின்னோட்டம் அனுப்பப்படும் நேரத்திற்கு நேர்வீத சமன் சொல்லு. இத மறுதலையா சொல்லி இருக்கான். விதி ஒன்றுதான், எம் நேர்வீத சமன் கியூ, கியூ சமன் ஐ இன்டூ டி. நேரம் மாறலியா, சாரி மின்னோட்டம் மாறலியா இருந்தால் கியூ நேர்வீத சமன் டி. ஆகவே எம் வந்து டிக்கு நேர்வீத சமன். 10 ஆம்பியர் மின்னோட்டத்தை ஒரு மணித்தியாலத்துக்கு செலுத்தேக்க படுகிற துணிவை விட 2 மணித்தியாலம் செலுத்தேக்க கூடுதலான துணிவு படிக்கும். மின்னோட்டம் மாறல என்றா, மின்னோட்டம் மாறினா அப்படி சொல்லிடலாம். அப்ப நாங்கள் மின்னோட்டத்தை 20 ஆம்பியரா மாத்தி போட்டு சொல்லிடலாம். அப்ப இந்த ரெண்டு கூட்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லி இருக்குது. இந்த ரெண்டு கூட்டிலேயும் விதி ஒன்றில சொல்லப்பட்ட விஷயம் தான் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. டி மாறாமல் இருக்க மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமன், மின்னோட்டம் மாறாமல் இருக்க டிக்கு நேர்வீத சமன். அப்ப முதலாவது கூட்டு ரெண்டும் சரி, காரணம் வரையறுக்கப்பட்டிருக்கு மின்னோட்டமும் வெப்பநிலை. வரையறுத்த மின்னோட்டத்தினால் விடுவிக்கப்படும் செப்பின் திணிவானது செப்பு நைத்ரேட் கரைசல் ஊடாக மின்னோட்டம் அனுப்பப்படும் நேரத்திற்கு வீத சமன். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப அடுத்த கூட்டப்பா இருக்கும், மூன்றாவது கூட்டு. பவசரணி, என்னவே ஆங்கிலத்துல பேர் எழுதினா தமிழ்ல வாசிக்க கஷ்டமா தானே இருக்கும். பவசரணி என்னவா இருக்கு, ஜதத காணி பண்ணிட்டீங்களா? குட் மார்னிங், சவுண்ட காணேன். விளங்குதா? நான் காய்க்கிறேன். இப்ப பாருங்க மூன்றாவது கேள்விய பாருங்க, அப்படியே பாருங்க. கட்மியம், கட்மியம் சல்பேட், செப்பு சல்பேட் ஆகியவற்றின் நீர்க்கரசலினூடாக வரையறுத்த மின்கணியத்தை அனுப்பும் போது, அதாவது ஒரே அளவு கியூவை அனுப்பியக்குள்ள CuSO4களாலையும் CdSO4களாலையும் ஒரே அளவு மின்னேற்றத்தை அனுப்பும் போது, ஒரே அளவு மின்னோட்டத்தை அனுப்பும் போது கட்மியம் செப்பு ஆகியவற்றின் திணிவுகள் அம்மூலகத்தின் மூலர் திணிவுகளுக்கு விகித சமன் என்று சொல்லியிருக்கு. இந்த கூட்டு சரியோ இல்லையோ? சரி, பைத்தியகாரன் விடியன் டிக் பண்ணி போட்டு கேள்விய போட்டுட்டு சரியோ இல்லையோன்னு வர கேட்டு கொண்டிருக்கான். அஞ்சில் அது நினைச்சு கொண்டிருக்கு. அப்படிதான். ரெண்டாவது விதி என்ன சொல்லுது? பரடே இந்த மின்போ புதியில ரெண்டாவது விதி என்ன சொல்லுது? ஏ தங்கஜி, பரடே என்ற ரெண்டாவது விதி என்ன சொல்லுது? கண்டுபடுது இல்லையா? பேப்பர் இந்த மின்னோட்டம் என்ற கதை கதைக்க கூடாது. மின்கணியம், மின்கணியம் கியூக்கும் மின்னோட்டம் ஐயுக்கும் டி என்றது ஒரு பிரச்சனையா இருக்கும். சரியா? ஓ, என்ன சொல்றோம்? ஒரே அளவு மின்கணியத்தை அனுப்பி படிவடைய பதார்த்தத்தின் அளவு ரசாயன சொல்லி இருக்கு. ஜாரணத்தின் விகலோ நேர் வீத சமன் சொல்லி இருக்கு. சரி, அங்கதான் இருக்கு விஷயம். என்ன சொல்ல வரணும்? வலுவளவு ரெண்டு பேருக்கும் சமன். அது வலுவளவு ரெண்டு பேருக்கும் சமனா இருக்கிறனால முதல் ரெண்டு கூட்டு போலதான் இப்ப இந்த கூட்டும் அமைய போகுது. அவன் பரடேண்ட விதியின் படி இந்த படிகிற திணிவு வந்து சம ரசாயன சமவலுக்கு தான் சமன், நேர்வீத சமன். ஒரே அளவு மின்கணியத்தை செலுத்தேக்குள்ள
படிகிறது நீ ரசாயன சமவலுக்கு தான் இப்ப சமனா இருக்க போகுது நேர்வித சமனா இருக்க போகுது இங்க சிடி டூ பிளஸ் வலுவளவு சியு டூ பிளஸ் வலுவளவு அதாவது வலுவளவு நான் இங்க குறிப்பிடுற தேவையான தாழ்த்துவதற்கு தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை ரெண்டு பேருக்கும் சமனாக இருக்கிறதால எம் வந்து மூலர் துணிவுக்கு நேர்வித சமனா இருக்கு இது மாறும் சரி அதால இந்த கூட்டு சரி இப்ப நாலாவது கூட்ட பாருங்க அதே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு நாலாவது கூட்டுல அதே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு நாலாவது கூட்டிலையும் இந்த மூன்றாவது கூட்ட மாதிரி தான் சொல்லியிருக்கு ஆனா அங்க வலுவளவு சமனான கரைசல்கள் தரப்படவில்லை வலுவளவு சமனான கரைசல்களை தரையில் ஒன்று ஏஜிஎன்ஓ த்ரீ கரைசல்னு சொல்லியிருக்கு இன்னொன்று எச்ஜிஎஸ்ஓ ஃபோர் கரைசல்னு சொல்லியிருக்கு மற்றது எஃப்இசிஎல் த்ரீ கரைசல்னு சொல்லியிருக்கு இப்ப நீங்கள் ஒரே அளவு மின்னோட்டத்தை செலுத்த போறீங்க ரெண்டு வெப்பம் ஒரே அளவு மின்னோட்டத்தை செலுத்த போறீங்க அப்ப ஏஜிஎன்ஓ த்ரீ கரைசல் ஏஜி பிளஸ் தான் இருக்கு ஏஜி பிளஸ் வந்து ஒரு மூல் ஏஜி பிளஸ் ஒரு மூல் எலக்ட்ரான் ஏட்டு ஒரு மூல் ஏஜி பாடி ஆனால் எஜ்ஜி டூ பிளஸ் அது ரெண்டு மூல் எலக்ட்ரான் ஏட்டா தான் எஜ்ஜியாக மூழ்வடிவம் மூன்று மூளை பெற்றாதான் வீழ்வடிவாகும் சரியா மூன்று மூளை பெற்றாதான் அது வீழ்வடிவாகும் இப்ப நாங்கள் எல்லாருக்குள்ளையும் மூன்று ஃபரடே மின்கணியத்தை செலுத்துவோம் சரியா மூன்று ஃபரடே மின்கணியத்தை செலுத்துவோம் மூன்று ஃபரடே மின்கணியத்தை செலுத்தினால் இங்க ஒரு மூல் வீழ்வடிவாகும் சரிதானே ஒரு மூல் வீழ்வடிவா இங்க ரெண்டு பரடைய மின்கணியத்தை செலுத்தினாதான் இங்க ஒரு மூல் வீழ்வடிவா இங்க ஒரு பரடைய மின்கணியத்தை செலுத்தினாதான் இங்க ஒரு மூல் வீழ்வடிவா இப்ப எல்லாருக்குமே ஒரு பரடைய மின்கணியத்தை செலுத்தினால் ஒரே அளவு மின்கணி ஒரு பரடைய மின்கணியத்தை செலுத்தினால் இதுல ஒரு மூல் உள்ளொடி ஆகும் இதுல அரை மூல் உள்ளொடி ஆகும் இதுல ஒன்றின்கள் மூன்று மூல் உள்ளொடி அப்ப திணிவு என்பது மூலர மூலர் திணிவு இந்த சாரண திணிவு நேர்வித சம்பந்தம் அது இந்த வலுவளவு மூலின் எண்ணிக்கைக்கு தொடர்பட்டிருக்கு அப்ப மூன்றாவது கூட்டில சொல்லப்பட்ட அதே விஷயம்தான் நாலாவது கூட்டிலே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அங்க வலுவளவு சமனான இரண்டு கரசர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதால திணிவு மூல திணிவுக்கு வீத சமனாக இருக்கும் இங்க வலுவளவு வேறுபட்டிருக்கிறதால திணிவு மூலர் திணிவுக்கு நேர்சன் அதுதான் நாங்கள் ரசாயன சமவலுக்கு நேர்வீத சமன் சொல்லிக்கோ அப்ப ரசாயன சமவலு என்பது என்ன சாரண திணிவுங்கள் வலுவளவு சரியா அப்ப ஏஜிஎன்ஓ த்ரீ எச்ஜிஎஸ்ஓ ஃபோர் எஃப்இசிஎல் த்ரீ ஆகியவற்றின் நீர்க்கரசல்களின் ஊடாக வரையறுத்த மின்கணியத்தை அனுப்பும் போது ஒரே அளவு மின்கணியத்தை அனுப்பும் போது விடுவிக்கப்படும் ஏஜி எஜ்ஜி எஃப்இ ஆகிய திணிவுகள் அம்மூலகத்தின் மூலர் திணிவுகளுக்கு வீத சமன் சொன்னால் இப்ப பிழை மூலர் திணிவுக்கு வீத சமன் இல்லை இது இந்த இடத்துல நாங்க ரசாயன சமவலன்னு சொல்றோம் ஆகவே நாலாவது கூட்டு பிழை மூன்றாவது கூட்டு சரியா வாரது காரணம் அதோட வலுவளவு சமனா இருக்குதா ஏஜி டு எஸ்ஓ போர் சிஜி எஸ்ஓ போர் ஆகியவற்றின் நீர்க்கரசுகளின் ஊடாக வரையறுத்த மின்கணியத்தை அனுப்பும் போது ஏஜி டு எஸ்ஓ ஓர் சிஜி எஸ்ஓ ஓர் ஆகியவற்றின் நீர்க்கரசுகளின் ஊடாக வரையறுத்த மின்கணியத்தை அனுப்பும் போது விடுவிக்கப்படும் ஏஜி சிஜு ஆகியவற்றின் திணிவுகள் அம்மூலகத்தின் ரசாயன சமவலுகளுக்கு வீத சமனாகும் என்று சொல்லியிருக்கு அஞ்சாவது விட்டு பெர்ஃபெக்டா தானே சொல்லியிருக்கு இங்கேயும் திணிவு சமன மூலர் திணிவுக்குண்டா போல ஆனா ரசாயன சமவலன்னு சொல்லியிருக்கு ரசாயன சமவல் என்பது என்ன திணிவின்கள் தேவையான இலத்திரங்கள்ட மூல எண்ணிக்கை மூலர் திணிவுங்கள் இலத்திரண்ட மூல எண்ணிக்கை அவை அஞ்சாவது கூட்டம் வந்து சரியாக இருக்கும் சரியா விளங்கி கொள்ளவும் என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்க ஒரு எம்ஜிக்கு கேள்வியில ரெண்டு விதியை வச்சு இந்த மாதிரி விளையாடி இருக்காங்க அங்க முதல் கேட்ட எஸ்ஏ கேள்விய பார்த்தா எஸ்ஏ கேள்வியில ஒரு விஷயமே இல்லை எஸ்ஏ கேள்வியில ஒன்றும் இல்லை எம்சிக்குகளில் எவ்வளவு விஷயம் எதிர்பார்த்திருக்கு அடுத்த கேள்வியை பாருங்க 54 என்ற ஒரு கேள்வி இருக்கு
சரி சொல்லியப்பா ஒரு கல குறியீடே தந்திருக்கு செட் அண்ட் சொலிட் செட் அண்ட் டூ பிளஸ் கரசல் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இங்க ஒரு தனித்த நிலைக்குத்து கோடு தொடர்ச்சியற்ற கோடு தரப்பட்டிருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் ஆர் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அகச்சுட்ட பூரணப்படுத்துறது ஆர் ரெண்டு உங்களுக்கு தெரியும் சரி அப்ப இதுல வந்து என்ன மின்னசா எனக்கு லத்திக்கிறது நியம நாக மின்வாயின் அழுத்தம் வந்து சய சைவரசம் ஏழு ஆறு வோல்ட் ஏஜி மின்வாயின் மின்வாய் அழுத்தம் சைவரசம் எட்டு சைவர் வோல்ட் சக சைவரசம் எட்டு சைவர் வோல்ட் மேலே குறிப்பிட்ட மின்ரசாயன கலம் பற்றி பின்வரும் கூற்றுக்களும் எது உண்மையானது என்று சொல்லியிருக்கு முதலாவது கலத்தின் மின் இயக்க விசை ஈ வந்து சக ஒன்று தசம் அஞ்சு வோல்ட் என்று சொல்லியிருக்கு சக ஒன்று தசம் அஞ்சு வோல்ட் இரண்டாவது புறச்சுற்றில இலத்திரங்கள் நாக மின்வாயிலிருந்து வெள்ளி மின்வாய்க்கு பாய்கின்றன என்று சொல்லியிருக்கு அதாவது இங்க இருந்து இலத்திரன் பாயுதாக சொல்லியிருக்கு புறச்சுற்றில இலத்திரங்கள் நாக மின்வாயிலிருந்து வெள்ளி மின்வாய்க்கு பாயுதுன்னு சொல்லி கலம் தொழிற்படும் போது நாக மின்வாயில் ஒட்சியேற்றம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கு அப்ப உங்களுக்கு விளங்கும் தான் கலம் தொழிற்படைக்கு நாக மின்வாயில ஒட்சியேற்றம் நடைபெறும் கலம் தொழிற்படும் போது வெள்ளி மின்வாயில் தாழ்த்தல் நடைபெறும் என்று சொல்லியிருக்கு அப்ப உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் கலம் தொழிற்படும் போது வெள்ளி மின்வாயின் திணிவு குறைகிறது என்று சொல்லியிருக்கு அப்ப வெள்ளி மின்வாயில தாழ்த்தல் நடந்தால் திணிவுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கும் சரிதான் இதை பார்த்துக்கொள்ளுங்க